பில்லியனில் ஒருவர் என்ற அதிசய நிகழ்வில் இணைந்த பெண். புகைப்படத்தால் நடந்த ஆச்சரியம். லண்டனை சேர்ந்த பெண் ஒருவர் தற்செயலாக கூகுள் மேப் மூலம் பில்லியனில் ஒருவர் என்ற அதிசய நிகழ்வில் இணைந்திருப்பது தொடர்பான செய்திகள் தற்போது வெளியாகியுள்ளன. சரியாக 9 இடைவெளிக்கு முன்னர் எடுக்கப்பட்ட கூகுள் மேப்பின் ஸ்ட்ரீட் வியூவில் இருந்த பெண் ஒருவர் இப்போதும் அதே இடத்தில் அதே போல நின்று கொண்டு இருந்தமையின் மூலம் இந்த வாய்ப்பு கிடைத்துள்ளது. கடந்த 9 முன்பு லண்டனில் விக்டோரியா பிளேஸ் பகுதியில் லீன் கார்ட்ரைட் என்ற பெண் ஒருவர் சாலையை கடப்பதற்காக சிக்னல் கம்பம் முன்பு கையில் ஒரு பையுடன் நின்றிருக்கின்றார். அதேபின் தற்போது தன்னுடைய 41 வயதில் அதே விக்டோரியா பிளேஸ் பகுதியில் கையில் பையுடன் சாலையை கடக்க அதே சிக்னல் கம்பம் முன்னாடி காத்திருக்கின்றார். இந்த 2 தற்செயலான சம்பவத்தின் போதும் அந்த பெண் கூகுள் மேப்ஸின் ஸ்ட்ரீட் வியூவில் தென்பட்டிருக்கின்றார். இது தொடர்பான புகைப்படங்களை இங்கிலாந்தின் கார்லிசே பகுதியைச் சேர்ந்த லீன் கார்ட்ரைட் தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் பகிர்ந்து தனது மகிழ்ச்சியையும் வியப்பையும் வெளிப்படுத்தியிருக்கின்றார். இது குறித்து பேசியுள்ள லீன், இது ஏதோ அந்த நொடியிலேயே உறைந்து போனது போல இருக்கிறது. அதே இடத்தில் அதே மாதிரி பையுடன் நடைபாதை அருகே நின்றிருக்கின்றேன். இதனை பார்க்கும் போது மிகவும் வேடிக்கையாகவும் வினோதமாகவும் இருக்கிறது. மக்களுக்கு எல்லாம் ஏதோ நான் டைம் டிராவல் செய்தவர் போல இருக்கிறது. ஏறக்குறைய ஒரு தசாப்தத்துக்கு பிறகு அதே இடத்தில் பிடிப்பட்ட ஒரே நபர் நான் தான். என் கணவர் ரிச்சர்ட் தான் இதனை முதலில் கண்டறிந்தார். அவர் வேலையில் இருந்தபோது எதிர்ச்சியாக தற்போது நடந்ததை கண்டவர் இதேபோன்று 9 முன் இருந்ததனையும் கண்டறிந்தார். முதலில் அந்த புகைப்படங்களை பார்க்கும்போது விசித்திரமாகவே உணர்ந்தேன். இது பற்றி அலுவலகத்தில் கூட கூறியிருந்தேன். ஆனால் அவர்களை அதனை வேடிக்கையாக பார்த்தார்கள். பின்னர் தான் ஃபேஸ்புக்கில் பகிர நினைத்தேன். ஏனெனில் இது எல்லோருக்கும் நடந்திருக்குமா என தெரியவில்லை. என்னை டைம் டிராவலர் என்றும் சிலர் கூறினார்கள். நான் மீண்டும் அதே இடத்திற்கு செல்வேனோ என தெரியவில்லை. ஆனால் விக்டோரியா பிளேஸை கடக்கும் போது இனி சிரிப்பு தான் வரும் என கூறினார்.